அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வளமான வணக்கங்கள். இந்த விமர்சன கூட்டத்தை மிக வெற்றிகரமாக துவக்கி வைத்த, துவக்கின்ற சொல் தப்பு, துவக்கினா துப்பாக்கியை குறிக்கும், தொடங்கி வைத்த அரவிந்த் யுவராஜ் செம்மையாக பண்ணிட்டான். விமர்சனம்னா விமர்சனம் தான், நல்ல விமர்சனம் ஆகிட்டான். ரொம்ப லேட்டாக வந்ததால் நல்ல விமர்சனம் ஆகிட்டானான்னு தெரில. ஆனால் எந்த மறுப்பும் சொல்ல முடியாதபடி நான் தலையாட்டிக்கிட்டே இருந்தேன். சிறா மச்சான், சிறா சிறா என்று சொல்லப்படியாகத்தான் இருந்தது. ஆனால் எனக்கு விமர்சிக்க தெரியாது, நான் விமர்சகனும் அல்ல, நான் ஒரு நல்ல ரசிகன். நாவல் குறித்தான அபிப்பிராயங்களை சொல்வேன், விமர்சனம் இல்லை இது. அதுக்கு முன்னாடி இந்த நூலுக்கு, நூல் குறித்தான கருத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்லிடுறேன். திருப்பூரில் கவிதாயினி ஜீனத்தினுடைய கூட்டம் நடந்தது, நூல் விமர்சன, நூல் அறிமுக கூட்டம், ஒரு ஃபைவ் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது விமர்சியா. அந்த கூட்டத்துக்கு போயிருந்தவங்க நான், கண்டராதித்தன், யவனிகா ஸ்ரீராம், கலாப்பிரியா, ஸ்ரீசங்கர், இப்படி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜாம்பவான்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்காக போயிருந்தோம். அப்போ நான் வந்து, அந்த கூட்டம் வந்து உறவினர்கள் சூழ்ந்து இருக்கிற கூட்டம், அதனால் அந்த கூட்டத்தை எப்பயுமே நம்ம ஸ்கிரிப்டில், ஒரு சினிமாக்கார மாதிரி தான் என்னுடைய ஸ்கிரிப்ட் இருக்கும், பேச்சுக்கான ஸ்கிரிப்டு, புத்தகம், புத்தகத்தோடு சேர்ந்த என்ன அனுபவம், அது கொஞ்சம் டல்லாகிறப்போ எதிர்க்க அரங்கத்தில் இருக்கிறவனை இழுக்கிற மாதிரியான ஒரு ட்ராக், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு திரைக்கதை மாதிரி தான் வடிவமைப்பேன். அப்போது நான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வசப்படுத்தும் வகையில் சில விஷயங்கள்லாம் அதில் சேர்த்துருந்தேன். அந்த கூட்டத்துக்கு என்னுடைய தோழி டிடெக்டிவ் யாஸ்மின் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்போது அவங்களுடைய ரெண்டாவது மகள் எட்டாவது படிக்கிறா, என்னுடைய எல்லா பேச்சும் கேட்டவன். போகிறதுக்கு முன்னாடி, சூர்யா இங்கே வாயன் அப்படின்னா, என்னம்மா நான் சொன்னால் செய்வியா சொல்லு, இந்த கூட்டத்தில் நீ சிரிப்பு காட்டாத அப்படின்னு சொல்லிட்டான். சிரிப்பு காட்டாதியா, ஏன் இந்த லியோனி மாதிரி நீ சிரிக்க வைக்காதன்னு எனக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு. லியோனி மாதிரி, லியோனி அவளுக்கு பிடிக்கலையா, அல்லது நான் பேசுகிற போது மற்றவர்கள் சிரிப்பது என்பது கேவலமாக பார்க்குறாளான்னு தெரியல, லியோனி மாதிரி சிரிப்பு காட்டாத அப்படின்னு எனக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நான் காமெடி ட்ராக்லாம் உள்ளே வச்சுருந்தேன். அப்போது ஒரு ஒரு என்னை கேட்ட ரசித்த ஒரு குட்டி பொண்ணு சிரிக்க வைக்காத அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய பெரும்பாலும் நம்மளுடைய நவீன கூட்டங்களுக்கு, நீங்கள் தீவிர நவீன கூட்டங்களுக்கு பார்த்தா யாருமே நீங்கள் சிரிக்க முடியாது, ட்ரையாக இருக்கும், அப்படியே அப்படியே ஒரு 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 பெரிய இறுக்கமாக இருக்கும், கஞ்சி தண்ணி போட்டு அயன் பண்ண அந்த காலத்து போலீஸ்காரன் ட்ரெஸ் மாதிரி ஷார்ப்பாக அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்கும் கூட்டம், ஒருத்தனை அசைய மாட்டான். அந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நான், அதெல்லாம் அந்த கூட்டங்கள்லாம் போயிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். சிரிப்பு துளியும் இருக்காது, அங்கதம் ஒரு துளியும் இருக்காது. ஒருவேளை அந்த அந்த தன்மையை, அந்த அந்த விஷயத்தை அப்படி சொன்னால்தான் போய் சேரும், அந்த இடத்துல வேறு எதுவும் வந்துடக்கூடாது என்கிற விஷயமா தெரியல. இந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு மதிப்பளிக்கும் வகையில் என்னுடைய ஸ்கிரிப்டில் இருந்து எங்கெங்கெல்லாம் காமெடி ட்ராக் மாதிரி நான் சில விஷயங்களை வச்சுதும் எல்லாத்தையும் கட் பண்ணேன், கட் பண்ணிவிட்டு பேசினேன். அதற்கு பிறகு இன்னொரு சம்பவம், இந்த இதே யாவரும் .com பதிப்பகத்தில் இது நாலாவது நிகழ்ச்சி நான் கலந்துக்கிறது. ரெண்டு நிகழ்ச்சியில் பேசி முடித்த உடனே நம்மளுடைய சுருதி டிவி சுரேஷ் வந்து, அண்ணா நீங்கள் அங்கே இல்லவே இல்லைண்ணா அப்படின்னா, அட்டா நல்லா தானே பேசிட்டு வந்தோம், நான் ஏன் அங்கே இல்லைன்றான், சரி எதுவும் கேட்கல. கடைசியாக பேசுகிற ஒரு கூட்டத்துக்கு, மூன்றாவது கூட்டத்துக்கு, அண்ணா அங்கே நீங்கள் இருந்தீங்கண்ணா அப்படின்னா. அப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த முதல் ரெண்டு கூட்டம் நான் ட்ரையாக தான் பேசினேன், அதில் எந்த விதமான நேராக பிரதி இது என்ன பிடிச்சிக்கிட்டு இந்த கவிதை அவ்வளோதான். மூன்றாவது கூட்டம் பிரதியும் என் வாழ்வும் அது தரக்கூடிய எதிர்வினையுமாக சேர்த்து பேசினேன், அது கொஞ்சம் கலகலப்பாக இருந்தது. ஆக இந்த கலகலப்பு, இந்த உற்சாகம், இந்த சிரிப்பு இருந்தால் தான் நான் இருந்ததா சுருதி டிவி சுரேஷ் நினைக்கிறான். இப்போ மூன்றாவது அனுபவம், இளங்கோ ஃபோன் பண்ணி, சூர்யா நீ பேசும்போது
பழைய சூர்யா தான் எனக்கு வேணும் என்று சொன்னான். கிட்டத்தட்ட திருப்பூரில் அந்த குழந்தை சொன்ன மாதிரியே தான் அவன் சொன்னான். சூர்யா எனக்கு பழைய சூர்யா தான் வேணும். பழைய சூர்யான்னா நவீன இலக்கியத்தெல்லாம் நீ பேசுவிய, அந்த மாதிரி சூர்யா தான் வேணும். இப்போ அதில் ஒரு கைத்தல் தட்டு கூட வராது, ட்ரையாக இருக்குமே. நீ நிறைய கைத்தட்டு வாங்கிட்ட போதும், எனக்கு அந்த சூர்யா தான் வேணும். நண்பர்களே, ஒரு பேச்சு ஒரு பேசுவதற்கு முன்பாக எத்தனை விதமான மன தயாரிப்புகள், எத்தனை விதமான மனப்போக்குகளை கடந்து தான் ஒரு பேச்சுக்கு நாம் வரவேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த முறை சுரேஷுக்கு பிடிக்காவிட்டாலும் கூட கவிதைக்காரன் இளங்கோவுக்கு பிடித்த வகையில்தான் பழைய சூர்யாவாக பேசலாமா என்று முயற்சிக்கிறேன். ரொம்ப நாளாக சிறு சிரித்து பேசி பழகிட்டு இப்போ இப்படி வர்றது கஷ்டமாக இருக்கு. நண்பர்களே, கவிதைக்காரன் இளங்கோவை அரவிந்த் யுவராஜ் சொன்ன மாதிரி ரொம்ப பர்சனலாக எனக்கு தெரியும். அவன் வணங்கக்கூடிய பைரவ சித்தரும் நான் சிலாகித்து வழி செய்யக்கூடிய பைரவ சித்தரும் ஒன்று என்கின்ற அடிப்படையிலிருந்து நாங்கள் இருவரும் பல விஷயங்களில் ஒன்றாக இருப்பவர்கள். எனவே இந்த நாவலை ஏழு பூட்டுகளை படிக்கும்போது எப்பயுமே என்னுடைய பழக்கம் என்னென்னா, நாவல் படித்து கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே இதை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் படித்த அந்த நாவலை உனக்கு எப்படி தோணுது, எதனால் திருடிக்கலான் தான், கருத்தை திருடலான் தான், எப்படி தோணுது அப்படின்னு. இன்னொன்று, நான் படித்ததை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக யாரையாவது ஒருத்தருக்கு நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றத சொல்லுவேன், அப்படியே ஒப்பிப்பேன். கிட்டத்தட்ட அதை கேட்பவர்கள் நாவலை என் குரல் வழியாகவே படித்து விடுவார்கள். இந்த ரெண்டு காரியத்தை ஒரு கூட்டத்துக்கு முன்பாக நான் செய்வேன். அப்படி நான் டிஸ்கஸ் படிச்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ண இடம் கவிஞர் தேவசீமா. அவங்க பாதி தாண்டிட்டாங்க, நான் 20வது பக்கத்தில் வருவேன். அப்போ ஃபோன் பண்ணி, தேவா இந்த இடத்துல என்ன அப்படி குழப்பறான, ஒரே டைட்டாக இருக்குது, உள்ளே நீ போந்துட்டா, அதெல்லாம் நான் தாண்டி 100வது பக்கம் வந்துட்டேன் சூர்யா. அப்போ அவங்களும் நானும் இந்த நாவல் குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். இந்த நாவலை படித்து என்ன படிக்கிறேன்னு இன்னொரு தோழி கேட்கும்போது, நான் இப்போ சொல்கிறேன் பார், இளங்கோவது இப்போ 20 பக்கம் படித்தேன், என்ன தரமாக படிக்கிறேன் அப்படின்னு அதை கதையாகவும் சொல்லி கொண்டு வந்தேன். இந்த கட்டுமானத்தின் அடிப்படையில் தான் இந்த நாவலை வாசிக்க முடிந்தது. இந்த ரெண்டுமே இல்லைன்னா இதை வாசிக்கிறது கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. கவிதைக்காரன் இளங்கோவின் நாவல் ஏழு பூட்டுகள். பின் அட்டையில் இந்த பூட்டுகளை திறப்பதற்கான பின்னுரையாக இருக்கக்கூடிய வரிகள் மிக முக்கியமான வரிகள் என்று நான் நம்புகிறேன். அதில் அவர் எழுதுகிறார், அன்பு, காதல், நம்பிக்கை, மெய்மை, காலம், யதார்த்தம் என்கிற அத்தனை பூட்டுக்களிலிருந்தும் தன்னை விலக்கி கொள்ளும் முயற்சி தான் இந்த நாவல். இதுதான் சாவி. இந்த விஷயங்களிலிருந்து முயற்சிக்கிறேன், நான் எல்லாத்தையும் விலக்கிக்கிற பார்க்குறேன், விலக்கி கொள்ளும் முயற்சி தான் இந்த நாவல். இந்த நாவலை திறப்பதற்கான சூட்சும சாவி இதுதான் என்று நான் நம்புகிறேன். தன்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து கொள்ள முடியுமா? அப்படியான முயற்சியின் தொடக்கம்தான் தன்னை அறிதல், தியானம், தேடல் என்பதெல்லாம். இப்படியான காலம், அன்பு, காதல் இதிலிருந்து விடுவித்து கொள்ளக்கூடிய தொடக்க புள்ளி தான் தியானம் என்று நான் நம்புகிறேன். ஐம்புலன்களை அடக்க முயல்பவன்தான் தியானியாகி சாமியாராகி அதில் வெற்றி பெற்ற பின் இந்த ஆட்சியாளர்களையே அடக்கும் தன்மைக்கு வருகிறான். எவன் ஒருவன் தன்னை அடக்குகிறானோ அவன் நாட்டை அடக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவனாக மாறிவிடுகிறான். அதனால்தான் தன்னை அடக்கிய சாமியார்களின் காலில் பிரதமரிலிருந்து ஜனாதிபதி கால் எல்லாமே விழறான். அடக்கியவன் காலில் தான் ஆள்பவன் விழுகிறான். அது நமக்கு தெரியாது, அடக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற. ஆக அடங்குவது என்பது அடக்குவதற்கான தொடக்கம். விலகுவது என்பது, அதாவது கவிதைக்காரன் சொன்னது போல் தன்னை விலக்கு கொள்ளும் முயற்சி. விலகுவது என்பது நெருங்குவதற்கான ஆரம்பம். சரி, இது எப்படிப்பட்ட நாவல்? இது கவிதையைப் போல டூ வீலர் பயணம் இல்லை, கட்டுரை போல கார் பயணமும் அல்ல. யதார்த்த நாவலைப் போல பாயிண்ட் டு பாயிண்ட் போகக்கூடிய சொகுசு பஸ்ஸும் அல்ல இது. அப்படி என்றால் இந்த நாவல், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், இது ஒரு அரசு போக்குவரத்து பஸ்ஸை போன்றது இந்த நாவல். இதில் எல்லாரும் உண்டு,
எல்லாமும் உண்டு. ஆண் உண்டு, பெண் உண்டு, சென்ட்டு போட்டவன் இருப்பான், மீன் கவுச்சோடு இருக்கக்கூடிய கூட இருக்கும், ஜோசியக்காரா இருப்பான், பிச்சைக்காரா இருப்பான், நின்று நின்று போகும், சில நேரம் பிரேக் டவுன் ஆகும், திருப்பி இன்னொரு வண்டி இழுத்துக்கிட்டு போகும். இப்படியான ஒரு பயணம்தான் இது. அரசு போக்குவரத்து பேருந்தை போன்ற பயணத்துக்குரியது இந்த நாவலினுடைய வாசிப்பு. நண்பர்களே, இதற்குள் எல்லா இசங்களையும் கவிதைக்காரன் இளங்கோ செய்து பார்த்திருக்கிறான். இந்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் போட்டு ஒன்று இருக்குமா, பலூடாஸா? இது இசங்களின் பலூடாஸாக இந்த நாவல் இருக்கிறது. எல்லா இசத்தையும் இதில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கான். இசங்களின் பலூடாஸாக இந்த நாவல் இருக்கிறது. சரி, இப்போது மற்ற கூட்டங்கள் பேசுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் உண்டு. இந்த கூட்டத்தில் இந்த நாவலினுடைய இன்னர் டெக்ஸ்ட், அவுட்டர் டெக்ஸ்ட் என்ன என்று பார்த்தால், இன்னர் டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நாவலின் மைய சரடு என்ன, என்னென்ன பூக்களை அத்தியாயமாக இவர் கட்டியிருக்கிறார், மைய சரடு நாராக கொண்டால் இந்த அத்தியாயங்கள் எல்லாம் பூக்களாக நாம் விளங்கி கொள்ளலாம். நமது மொழியினுடைய உருவாக்கமே பொதுவாக நார்மலாக நம்மளுடைய மொழியினுடைய உருவாக்கமே வட்டத்தை, இயக்கத்தை, உயிர்ப்பை சார்ந்தது. உயிர் எழுத்து எல்லாமே நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சதுரம் போட்டிங்கன்னா அது வந்து இயக்கம் அல்ல, முக்கோணம் வந்துச்சுன்னா அது இயங்காது, செவ்வகம் போட்டால் இயங்காது, வட்டம் மட்டும்தான் இயங்கும், சுற்றும். எனவே இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட எழுத்து தான் நம்மளுடைய உயிர் எழுத்துக்கள். ஆ என்னும்போது ரவுண்டு ஆரம்பிக்கும், சுழல் ஆரம்பிக்கும், எழுத்து தொடங்கும் போதே சுழும், ஆ என்றாலும் சுழங்கும். ஈ என்ன எழுத்து போட்டாலும் அது சுழக்கத்துக்கான ஒரு வகைப்பாட்டுக்குள்ளே வரும். சுழலக்கூடிய வட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் உயிர் எழுத்துக்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இயங்கும், சுத்தம் எழுத்து. இப்போ இருக்கக்கூடிய ஈ வருதே, கோடு வருதே, அது சுத்தாதல்ல, பழைய எழுத்தை பார்த்தீங்கன்னா சுத்தம். ஆக அக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துமே உருளக்கூடிய, சுழலக்கூடிய சக்கரத்தின் பாணியில் தான் உயிர் எழுத்துக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, மொழியினுடைய கட்டமைப்பு. சரி, அதே போலத்தான் சக்கரங்களும். உடலில் மனித சக்கரங்கள் ஏழு இருக்கிறது, அவை சூட்சமமாக இயங்குகிறது என்கிறது நமது முன்னோர்கள் சொல்லித்தந்த தியான கோட்பாடு. அவைகள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுக்தி, ஆக்னா, சகசரஹாரம் என ஏழு சக்கரங்கள் நம்மளுடைய உடலிலே சூட்சமமாக இயங்குகிறது. நண்பர்களே, இந்த நாவல் குறித்து என் அபிப்பிராயம், என் வாசிப்பு அனுபவத்தில் எனக்கு தெரிந்த வாசக இலக்கிய பரிச்சயத்தின் அடிப்படையில், இப்போது நான் ஒன்று சொன்னால் இளங்கோ அதை மறுத்துருவான், அதனால் எனக்கு பயமாக இருக்குதுன்னு, அதனால் நான் அந்த தத்துவத்துக்கு போகலன்னு அரவிந்த் யுவராஜ் சொன்னார். நான் அப்படி இல்லை. எப்போ இந்த நாவலை எழுதி முடித்தாரோ அப்பொழுது இந்த ஆசிரியனான கவிதைக்காரன் இளங்கோ இறந்து விட்டார். நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அபிப்பிராயங்களுக்கும் முன்முடிவுகளுக்கும் ஒருபோதும் அவர் குறிக்கிடவே முடியாது. எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் இந்த நாவல். இது அப்படி எழுதலைன்னா அப்படி நீ எழுதுகிற மாதிரி எனக்கு ஏன் சொல்லலை எல்லாம். அப்போ எழுதி முடித்தவுடன், அதனால தான் நம்மளுடைய இலக்கிய கோட்பாட்டில் எழுதி முடித்தவுடன் ஆசிரியன் இறந்து விட்டான் என்பது அந்த இடம்தான். நீ எழுதி முடித்தவனே முடிஞ்சு போச்சு, செத்துட்டு நீ, இனிமேல் நான் தான் இதை எழுதுகிறேன், நான் தான் இதை வாசிக்கிறேன், இது என் நாவல். என் நாவலின் அடிப்படையில் இது என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், இந்த நாவல் ஒரு சூரியோதயத்தை போல இந்த நாவலை நான் பாவிக்கிறேன். சூரியோதயம், ஒரு ஒற்றை சக்கரம், அந்த ஒற்றை சக்கரத்தின் மீது தேர், அந்த தேரை இழுத்து செல்கிறது ஏழு குதிரைகள், ஏழு குதிரைகளுடைய கடிவாளங்கள் பாம்புகளால் ஆனது, ஓட்டுபவன் ஒரு மாற்றுத்திறனாளி. எவ்வளோ அழகாக நம்ம ஆள் டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க, சூரியோதயத்தை எப்படி புனைவாக டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஒரே சக்கரம், அதை இழுப்பது ஏழு குதிரைகள், ஏழு குதிரைகளை இழுக்குகிற கடிவாளங்கள் பாம்புகள், அதை ஓட்டுகிறவன் அருணன் என்கிற சாரதி, நிற்பவன் சூரியன். அருணன் சூரியனுக்கு முன்பாக எழுந்து கொள்கிறவன், ஏன்னா அவனுக்கு கால் இடுப்புக்கு கீழே அவனுக்கு வேலை செய்யாது, மாற்றுத்திறனாளி. சூரிய சக்கரத்தை ஓட்டுபவன் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு தெரிந்து புராணங்களில் இருக்கக்கூடிய முதல் மாற்றுத்திறனாளி அவனாகத்தான் இருக்கக்கூடும்.
சூரியனுக்கு முன்பாக அவன் எழுந்து கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு கால் இல்லை, அந்த தேரை ரெடி பண்ணுறதுக்கு அவன் சூரியனுக்கு முன்பாக எழுந்துக்கிறான். அதனால தான் அதை அருணோதயம் என்று சொல்வார்கள். அருணன் ஓட்டுகிற சாரதி அருணன். எனவே சூரியனுக்கு முன்பாக அவன் எழுந்து கொள்வதால் தான் அந்த மாற்றுத்திறனாளியின் பேரிலே அருணோதயம் என்று வருகிறது. நண்பர்களே, இந்த பிரதிதான் அந்த ஒற்றை சக்கரம். அந்த ஏழு குதிரைகள் தான் ஏழு சக்கரங்கள். அந்த ஏழு சக்கரத்தை தான் இளங்கோ ஏழு பூட்டுக்களாக மாற்றியிருக்கிறான். இதில் இருக்கக்கூடிய அருணன் என்கிற சாரதி இளங்கோ சூரியனாக இருப்பது இந்த நாவலின் தரிசனம். இதுதான் அந்த சூரிய புறப்பாட்டோடு இந்த நாவலை நான் இப்படித்தான் அனுமானித்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த நாவலை படிக்கும்போது ஒரு கடினமான, இறுக்கமான, கொந்தளிப்பான ஒரு மனநிலை எனக்கு எப்போ இருந்ததுன்னா 0° சார்வு படிக்கும்போது இருந்தது. ஏன்னா அப்போ அதுதான் புதுசு எனக்கு. நான் படிச்சுன்னு வந்த நாவலிருந்து 0° புதுசு. என்னடா இது, இது போய் ஒரு நாவல் சொல்லிக்கிறான், என்ன இது, துண்டு துண்டாகுது, குறிப்பு இருக்குது, அது இருக்குது என்று ஒரு கொந்தளிப்பாக, கோபமாக, ஒரு கொந்தளிப்பான, இறுக்கமான சூழ்நிலை அந்த 0° வரும்போது இருந்தது. அதற்கு நான் இது பின்நவீனத்துவ நாவல் அல்ல, எதிர்நவீனத்துவ நாவல் என்று எழுதிய கட்டுரை கவிதாச்சரணில் அது பிரசுரமானது. அதே மனநிலை இப்பொழுது இந்த ஏழு பூட்டுக்களை படிக்கிற போதும் எனக்கு வந்தது. நண்பர்களே, இதில் யதார்த்தம், நவீனம், மரபு, பின்னவீனத்துவம், அறிவியல் புனவு, புனைவு என எல்லாம் கலந்திருக்கிறது. இந்த நாவலின் கதையை சொல்லக்கூடாது, பலருக்கு சொல்ல முடியாது, ஆனால் நான் சொல்லிவிடுவேன். எத்தனை ட்ராகாக இவர் பிரிச்சிருக்காரு, எந்தெந்த ட்ராகை எங்கெங்கே இணைக்கிறாரு, அதனுடைய சூட்சமம் என்ன என்பதை சொல்லிவிட முடியும். ஆனால் அப்படியான ஒரு பேச்சு இருக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அது வாசிக்கப் போகிறவருக்கு இடையூறாக, இனி வாசிக்கப் போகிறவருக்கு இடையூறாக அமைந்துவிடும். நண்பர்களே, என்னுடைய புரிதலின் அடிப்படையில், என்னுடைய வாசிப்பின் அடிப்படையில், ஏழு தியான சக்கரங்களும் தியான அனுபவங்களையும் தான் கவிதைக்காரன் இளங்கோ ஏழு பூட்டுக்களாக மாற்றி இதை புனைவாக எழுதியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய வாசிப்பின் இன்னர் டெக்ஸ்டாக இருக்கிறது. அந்த இன்னர் டெக்ஸ்டை உருவாக்குவதற்கு அவர் செய்திருக்கும் கட்டுமானங்கள் ஏழு விதமானது. ஏழு பூட்டுக்களைப் போலவே ஏழு விதமான கட்டுமானங்களை அவர் இந்த டெக்ஸ்டில் உருவாக்கியிருக்கிறார். எனக்கு தெரிந்த முழு வாசிப்பின் அடிப்படையில் அந்த ஏழு உரையாடல்கள், இந்த பிரதியினுடைய கட்டுமானத்துக்கான ஏழு உரையாடல்கள் எது என்று பார்த்தால், 15வது பக்கத்தில் ஏழு விதமான ஃப்ளாஷ்பேக் உரையாடல் 1, 28வது பக்கத்தில் நோய்மையின் உரையாடல் 2, 45வது பக்கத்தில் விளிம்பு நிலை மக்களினுடைய கதாபாத்திரங்களுடைய வெப்ப உரையாடல் 3, 69வது பக்கத்தில் தான்யா நெல்மலர் என்கின்றவர்களின் குழந்தமையின் உரையாடல் 4, 83வது பக்கத்தில் கவிதையும் கவிதை காட்சிகளுக்குமான உரையாடல் 6, பூனையும் கவிஞனுமான உரையாடல் 7, திரைக்கலை கலைஞர்களின் உரையாடல். ஆக இந்த நாவலில் ஏழு விதமான உரையாடலை வைத்துத்தான் இளங்கோ இந்த நாவலை கட்டமைத்திருக்கிறான். எனவே ஏழு விதமான பூட்டுக்களை அந்த உரையாடலின் மூலமாக அமைத்திருக்கிறான். நாவலின் போக்கு என்பது ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட் இந்த இரண்டையும் மோத செய்வதுதான் இந்த நாவலினுடைய எழுத்தின் போக்காக இருக்கிறது. இதை ரொம்ப எளிமையாக ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட்டுக்கு சொல்லணும்னா, நம்ம வடை இருக்குது, உளுத்த வடை இருக்குது, வடையில் தொலை இருக்குது என்று சொல்வது ஆப்டிமிஸ்ட். சான்ஸே இல்லை, வடையில் தொலையே இல்லை, தொலையை சுற்றி தான் வடையே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது பெசிமிஸ்ட். இப்படியான இரண்டு போக்குகளை மாறி மாறி இதற்குள் மோத விடுவது தான் இந்த நாவலினுடைய போக்காக இருக்கிறது. உதாரணமாக, தனா என்பவன் வெளியே இருந்து உள்ளே போகிறான் நாவலுக்கு, ஆனால் நித்திலன் என்பவன் உள்ளே இருந்து வெளியேறுகிறான். இந்த ரெண்டு போக்குகள் நாவலின் போக்குகளாக உள்ளது. சரி நண்பரே,
ஏழு தியான சக்கரத்தை தான் இவன் ஏழு பூட்டுகளாக மாற்றிருக்கிறான் அப்படின்னா, அதுக்கான ஏதாவது ஒரு எவிடன்ஸு நீயா கற்பனை பண்ணி சொன்ன எப்படி, அதுக்கான எவிடன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா என்று சொன்னால், இரண்டு உதாரணங்களை சர்வசாதாரணமாக சொல்ல முடியும். 162வது பக்கத்தில் ஜில் என்ற மூலாதாரத்தில் புறப்பட்ட நீல நிற எண்ணம் ஏழு நொடிகள் அந்தரத்தில் நின்றிருந்தது மனம் என்று எழுதுகிறார். 162வது பக்கத்தில் மூலாதாரத்திலிருந்து புறப்பட்ட நீல நிற எண்ணம், பிறகு அவை மூன்று நொடிகள் அந்தரத்தில் நின்றிருந்தது என்று எழுதுகிறார். இதற்கு அவர் கொடுத்திருக்கும் எண் பூட்டு 5. நண்பர்களே, தியானத்தின் அடிப்படையில் 5வது சக்கரம் என்பது விசுக்தி. விசுக்தி என்பது நீல நிறத்துக்கு சொந்தமானது. நீல நிறம் என்பது தீய எண்ணங்களை வடிக்கிற ஒரு விஷயம். அதற்கான ஆதார புருஷன் ஈசன். ஏனென்றால் நீலத்தை கண்டத்தில் தாங்கியதால் அவன் நீலகண்டன். எனவே விசுக்தி என்பது நீலத்தோடு சம்பந்தப்பட்டது. இவர் வைத்திருக்கக்கூடிய பூட்டு 5 மூலாதாரத்தில் புறப்பட்ட நீல நிற எண்ணம் என்று குறிப்பிடுவதால் அது சக்கரம் 5. அந்த விசுக்தி என்ற சக்கரத்துக்கான ஒரு பூட்டாக நான் பார்த்தேன். பூட்டு 3 என்று அவர் எழுதுகிறார். இது மணிப்பூரகத்தின் ஒரு குறியீடாக நான் பார்க்கிறேன். அந்த தியான சக்கரத்தில் மணிப்பூரகத்தின் ஒரு குறியீடாக தருகிறேன். ஏனென்றால் அது தரக்கூடிய மணிப்பூரகம் தரக்கூடிய அனுபவம் எல்லாம் தியானம் செய்யாமலேயே கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. சித்தர் செடி என்று இவர் எழுதுகிறார். இந்த சித்தர் செடி என்பது அந்த பகுதியிலே, அந்த அத்தியாயம் பூட்டு 3 வருகிறது. இந்த சித்தர் செடியை நம்மளுடைய இலக்கியத்தில் பாரதி ஜெயகாந்தன் எல்லாம் பயன்படுத்திய செடிகள். ஏனென்றால் அந்த செடிகளை பற்றி அவர் ஒரு பெரிய மூலிகை செடி என்று போடுகிற போது, ரம்பம் போன்ற சிறிய வடிவம் கொண்ட இலை என்று எழுதுகிறார். நீங்கள் நான் உடனடியாக ரம்பம் போன்ற இலை கொண்ட செடி என்று கூகுளில் தேடி, பிறகு கஞ்சா செடியின் இலை என்று போட்ட பிறகு இரண்டும் ஒன்றாக இருந்தது. அவர் ஒரு கஞ்சா அடித்தவனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படியான நிலை தியானத்தில் மணிப்பூரகத்தின் போது ஏற்படும். எனவே இந்த பூட்டு 3 என்பது மணிப்பூரகத்துக்கான அடையாளம்தான். ஏனென்றால் 172வது பக்கத்திலே எனது உடல் நரம்புகள் மஜ்ஜை எலும்பு எல்லாம் நான் பார்த்தேன், அது எப்படி என்று ஒரு வருகிறது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உணர முடியும் என்று அவன் எழுதுகிறான். உணர முடியும், எப்போ உணர முடியும்? இந்த சக்கரத்தின் வழியாக பயணப்பட்டால்தான் நீங்கள் உணர முடியும். சும்மா பூட்டு 3 போட்டு உணர முடியும்னா எப்படி உணர முடியும்? பூட்டு 3 இதுதான் வழி, இதுதான் இவர் இப்படியாக வடிவமைத்திருக்கிறார் என்று மாற்றியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, ஒரு அத்தியாயம் 3 மரியா, பியூலா, ஜென்சி, ஜேசு, நசீர், ஏதிலன், சுப்பிரமணியாச்சாரி, டாக்டர், பொன்ராஜ், ராணி, ஆட்டோ சங்கர், ஆண் விபச்சாரி, பவுலின் என சுமார் 19 கதாபாத்திரங்கள் ஒரே அத்தியாயத்தில் வருகிறார்கள். 19 அத்தியாயம் மினியேச்சர் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை குட்டியாக செஞ்ச மாதிரி 19 பேர் இந்த அத்தியாயத்தில் வருகிறார்கள். யதார்த்த கதையில் பேசும்போது இளங்கோவுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்படுகிறார்கள். அதாவது நம்மளுடைய அரவிந்த் சொன்னது போல, புறவெளியை பேசுகிற போது நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்படுகிறார்கள். அகவெளியை பேசுகிற போது அந்த விஞ்ஞான புனைவுகளில் 2 பேர் போதுமானதாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் பேசுகிற குரல் எல்லாமே இளங்கோவினுடைய குரல். அவன் யாரையும் கிட்ட சேர்த்துக்கல, 2 போதும் என்று அந்த குரல் வழியாக அவன் பேசுகிறான். கதையை சொல்கிற போது தான் 19 பேர் தேவைப்படுகிறார்கள் ஒரு அத்தியாயத்தில். யதார்த்த நாவல் யுக்தியில் மட்டும்தான் என்னோடு சட்டென்று ஒன்றி போய்விட முடிகிறது அந்த பகுதி. இது எல்லா விதமான பகுதியையும் கொண்டது. அந்த பகுதியில் மட்டும்தான் என்னோடு அட அப்படி என்று ஒன்றி போக முடிகிறது. 57வது பக்கத்திலே ஃபஃபிங் நசீர், வாட்சை பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், பிராட்வேல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை பற்றி விஸ்தாரமாக இளங்கோ எழுதியிருக்காப்புல. அந்த தொழில், அந்த பஃபிங் தொழில் அப்படியே அவனுடைய வாழ்வாக
அவனுடைய புத்தியாக மாறி அவனை வாழ்க்கையிலிருந்து விலக்குகிறது. அந்த தொழில், எந்த தொழில் அவனுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அந்த தொழிலே அவனுக்கு விரோதமாக மாறி வாழ்க்கையிலிருந்து அவனை பிரித்து போடுகிறது என்பதுதான் அந்த பஃபிங் நசீருடைய நுட்பம். இதை சொல்லும்போது ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. வியாசார்பாடியிலே சரசு வீட்டுக்காரன் ஒருத்தர் தான். அவன் பேர் என்னன்னே தெரியாது, ஆனால் சரசு வீட்டுக்காரன். சரசு ஓடி போயிடுச்சு. ஓடி போன பிறகும் அவருக்கு பெயர் சரசு தான். சரசு வீட்டுக்காருக்கு போய் இப்போ சரசு எங்கே மச்சான் சரசை காணோம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதை நான் ஒரு கதையாக எழுதி வச்சிருக்கேன். எங்கே மச்சான் சரசை காணோம். இதே மாதிரி இதில் ஒரு இடத்துல வருது, தனான்னு வரு தேடி தேடி ஆனா பொண்ணான்னு ஒரு குழப்பம் வந்துடும் எனக்கு. தனா, ஓ ஆனா இது. அதே மாதிரி நான் சொல்கிறது இது சரசு. நண்பர்களே, அவன் எப்போ பார்த்தாலும் மாலை போட்டுக்கிட்டு இருப்பான். கோவில் எந்த இப்போ பார்த்தாலும் மாலையிலேயே இருப்பான். அவனுடைய தரிசனம் தான், கோவிலாக போகிறது தான் அவனுடைய வேலையை, சரசனுடைய வேலையை. அப்போ அதுக்கான விதிமுறைகளையும் அவன் பயன்படுத்துவான், அதை மீற மாட்டான். ஏதாவது அவன் வாயில் அதிகமான கெட்ட வார்த்தை வரும், ஆனால் மாலை போட்டு இருக்கிற போது நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டினா அதுக்கு பிராய சித்தமாக ஒரு வார்த்தை இருக்குது, சாமி சரணம்னும். பார்த்தான்ட்டுனா சாமி சரணம்னும். இப்போ அவன் பேசும்போது என்ன பண்ணுவான், என்கிட்ட மச்சான் கதிர் வந்துக்கிட்டே இருந்த பார் சைக்கிளில் மொத்த ஒரு நாய் குறுக்க வச்சு சாமி சொல்கிறான். அப்படியே பிரேக் அடித்தேன். அவன் பேசுகிற எல்லா கெட்ட வார்த்தையும் சரளமாக வரும், அதில் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லை. பேசி கொண்டிருக்கும் போதே அந்த கெட்ட வார்த்தையை பேசி முடித்தவுடன் சாமி சரணம்னு சேர்த்துப்பான். இந்த பஃபிங் நசீர் எனக்கு சற்றென்று அப்படி ஞாபகத்துக்கு வந்தார். இதுதான் யதார்த்த கதையினுடைய வெற்றி. அவன் அந்த யதார்த்த கதையில் வெற்றி அடைகிற இடங்கள் நம்மளுடைய நினைவு சரடிலிருந்து ஒன்று அதோடு பின்னிக்கொள்ளுகிற போது வெற்றி அடைகிறது. சரி, நவீனத்தினுடைய கூறு, நவீன கதைபாணியினுடைய கூறு இந்த நாவலில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அரவிந்த் யுவராஜ் சொல்லியது போலத்தான், சதுரங்க பலகை இல்லாமலேயே, காய்கள் இல்லாமலேயே ஒரு நோயாளியும் இன்னொருவனும் சதுரங்கம் ஆடுவது. எப்படி ஆடுவது? அரூபமாக ஒரு சதுரங்கத்தை ஆடுகிற விளையாட்டு என்பது தான் இந்த நாவலினுடைய அற்புதமான நவீன யுக்தியாக, நவீன கதையாக நான் பார்க்கிறேன். அந்த 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 கேம், அந்த கருப்பு வெள்ளை கட்டம், அது காய் நகர்த்துகிற விதம், எல்லாமே அந்த நவீனத்தின் கூறாக இந்த நாவலில் மிக பிரமாதமாக, அடரா சபாஷ்ரா என்று நம்ம ஏரியாவுக்கான ஒரு இடமா அது இருக்குது. 65வது பக்கத்திலே அவர் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். காலம் எனும் மாய சிறை, அதன் தண்டனை, அனுபவம் என்ற பெயரில் சாமானியனிடம் அன்றாட வாழ்வில் வேடிக்கை காட்டுகிறது என்று சொல்லிவிட்டு ஒரு இடம், அது வந்து ரொம்ப விளிம்பு நிலை மக்களை பற்றியான ஒரு கேரக்டர்லாம் வரும், நிறைய பேர் வருவாங்க, ஜேசு ராணி இப்படி ஏகப்பட்ட பேர், அந்த கதையினுடைய கதை மாந்தர்கள் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. தனித்தனியாக சொல்லிட்டு வந்துடுவார். சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஜப கூட்டத்தில் அவங்கள எல்லாரையும் உட்கார வைப்பான். ராணி, ஜேசு, இவங்க எல்லாம் அவங்கவுங்க தனித்தனி கதையாக வரும், துண்டு துண்டு கதையாக வரும். அவங்க எல்லாரையும் உட்கார வைக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே வந்து லிங்க் கொடுப்பான்னா, ஜபக்கூட்டத்தில் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பானுங்க. அவன் இவன் எல்லாம் ஜபக்கூட்டத்தில் இருப்பான். ஜபக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபாதர் பேசுவார். ஜபக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபாதர் யார் பேசுவார்? எம் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற டைலாக் வரும். இது ஃபாதர் யாருக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அந்த பைபிளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இயேசுவுக்கே நிகழ்ந்தது. இயேசுவை சிறையில் அடைத்த போது என்னை காப்பாற்ற ஏன் வரல, பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்கள் என்று இயேசு கேட்டிருக்கார். அப்போ ஒய் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டின்ற புத்தகத்தில், நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல என்று ஒரு ஃபாதர் எழுதின புத்தகத்தில் இதை அட்டாக் பண்ணுவார். ஏண்டா உன்னை நீயே காப்பாற்றிக்காம என்னை காப்பாற்ற ஏன் நீ வரல பிதாவே என்று கேட்கிறியே என்று இயேசுவை அட்டாக் பண்ணுற ஒரு இடம் அந்த நூலில் இருக்கும், ஒய் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டின். அது வந்து இயேசுவே என்னை ஏன் பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்கள் என்பது கர்த்தருக்கும் பொருந்தும், ஃபாதர் யாருக்கும் பொருந்தும், அங்கு கூடி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் பொருந்தும், கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் பொருந்தும். யாரும் எதுவும் எந்த பிதாவும் ஒரு கன்றாமையும் பண்ண முடியாது.
அவைகள் உட்கொண்டே ஆக வேண்டும், அவற்றை எதிர்கொண்டே ஆக வேண்டும். எந்த நம்மளுடைய எந்த விதமான சம்பவங்களுக்கும் அனுபவங்களுக்கும் உணர்வுகளுக்கும் எந்த பிதாவும் காரணகர்த்தா அல்ல. அவர்கள் ஒருபோதும் கைவிடுபவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படியான ஒரு இடம் எனக்கு அது அந்த இடம் பிடித்தது. 95வது பக்கத்திலே ஒரு கதாபாத்திரம் கேட்கும், கதையிலிருந்து எப்பொழுது என்னை விடுவிக்கப் போகிறாய் அப்படின்னு. நண்பர்களே, இந்த 95வது பக்கத்தில் இருக்கக்கூடிய கதையிலிருந்து எப்போ என்னை விடுக்க போய், என்ன சும்மா உன் கதையில் என்னை வச்சுனுகிற, என்னை விடு நான் போகிறேன், டைம் ஆகிப்போச்சு என்று ஒரு கதாபாத்திரம் இதில் கேட்கும். இந்த யுக்தி எந்த வருடம் தெரியாது, ஈரா நடராஜனுடைய பாலித்தீன் பைகள் என்ற நாவலில் வரும். அந்த பாலித்தீன் பைகள் என்ற நாவலில் கதாசிரியர் நாவல் எழுதிக்கிட்டே போவான். முடிக்க திணறும் போது அந்த கதாபாத்திரங்கள் கதாசிரியர்கிட்ட கேட்கும், இன்னும் ஊஷ்டத்துக்கு எழுதினு போகிறேன் நான் அப்படின்னு நினைக்கவே இல்லையே, நினைக்காம என்ன நான் நினச்சதான் நீ எழுதின்னு போகிற, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இப்படியெல்லாம் நீ அடம் பிடிச்சினா நான் இந்த நாவலிருந்து வெளியே போயிடுவேன் என்று அந்த நாவலில், பாலித்தீன் பைகள் என்ற ஈரா நடராஜனுடைய நாவலில் அந்த கதாபாத்திரங்கள் கதை எழுதினோடு சண்டை போடும். அப்படி ஒரு சீன் இருக்கும் அதில். இந்த இடத்தில் படிக்கிற போது 95வது பக்கத்தில் படிக்கிற போது அது சற்றென்று ஞாபகத்துக்கு வந்தது. அப்போது தொடர்ச்சியான நாவலினுடைய யுக்திகளை அவற்றினுடைய பயணங்களை இளங்கோ படித்திருப்பார், தொடர்ந்து பயணப்படுகிறார் என்பதாகன பெருமிதம் எனக்கு வந்தது. இந்த நாவலில் மரபை தொடர்தல் என்கின்ற ஒரு அம்சம் இருக்கிறதா, ஏன்னா நான் மரபு யதார்த்தம் நவீனம் எல்லாத்தையும் பேசிட்டு வரேன், இதெல்லாம் இருக்கிறதுன்னு. அப்போ மரபை தொடர்தல் என்பது இருக்கிறதா என்றால், 98வது பக்கத்திலே படகை கட்டுகிற முளைக்குச்சி என்பது மூதாதையர்களுடைய எலும்பால் செய்தது என்று எழுதுகிறார். அந்த முளைக்குச்சி என்பது, படகை கட்டுகிற முளைக்குச்சி என்பது மூதாதையர்களுடைய எலும்பால் கட்டப்பட்டது, எலும்பால் செய்யப்பட்டது. நம்மளுடைய பாரதத்திலே சகுனி விளையாடுகிற போது அவர்களுடைய மூதாதையருடைய எலும்பிலிருந்து தான் அந்த தாயக்கட்டையை அவன் உருவாக்குகிறான். அது மரபினுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன். இன்னொரு இடத்திலே நம்மளுடைய அனுமானுடைய வாலில் வைத்த நெருப்பு இலங்கை முழுக்க இங்கும் அங்கும் தாவுகிற காட்சி இருக்கிறதல்லவா, அந்த காட்சி வானிலே இருக்கக்கூடிய எரி நட்சத்திரங்களை பார்க்கிற போது அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்று அந்த காட்சியை அவன் அவமானப்படுத்துகிறான். இந்த மாதிரி எரி நட்சத்திரத்தை காட்சிப்படுத்தியவர்கள் எழுதியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பாரதியார் இருக்கிறார். அவர் தூமகேது என்கின்ற வால் நட்சத்திரத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். இப்பொழுது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வால் நட்சத்திரத்தை பற்றி இளங்கோவும் எழுதியிருக்கிறான். ஆக இந்த மாதிரியான, இப்போ இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இவன் கவிஞனாக இருப்பதால் என்ன தோணுதுன்னா, பிரெய்லியில் உறையும் அந்த நகரம் என்கின்ற அந்த கவிதை தொகுப்பை அப்போ நான் விஸ்தாரமாக பேசினேன். இப்போது இதை படிக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, டே அதே தான் நாவல் ஆக்கிட்டியா என்கிற மாதிரியான ஒரு டோன் வந்தது. இப்போது இது நான் இப்போ நான் நினச்சது உண்மையா என்று பார்த்தால், 168வது பக்கத்தில் முன்பு பிரெய்லியில் எழுதிய கதை சுருக்கத்தை இன்று மாஸ்டர் குடிலின் வாசலில் நீலவாக்கில் தொங்க விட்டிருக்கிறார், நீலவாக்கில் தொங்க விட்டிருக்கிறார் என்பதாகவும் நான் புரிந்து கொள்ளலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை, இது ஏன் நாவலாச்சு. இப்போது நான் ஒரு கவிதை எழுதியிருந்த ஒரு ஒத்த வரி தான், தாங்கிய பாத்திரத்தின் வடிவத்தை ஏற்கும் தண்ணீரானோம். ஒரு பெரிய நீள் கவிதையில் அது ஒரு வரி வரும், தாங்கிய பாத்திரத்தின் வடிவத்தை ஏற்கும் தண்ணீரானோம் என்று என்னுடைய கவிதை வரி. 54வது பக்கத்திலே கவிதைக்காரன் இளங்கோ, பாத்திரத்தில் ஊற்றிய தண்ணீர் மாதிரி இப்ராஹிம் நசீர் இருந்தான், பாத்திரத்தில் ஊற்றினாலும் அதன் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தோற்றமளித்தான் என்று எழுதுகிறார். நாங்களாம் ஒன்றா ஒத்து போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு, இப்போ பல இடங்கள் அந்த கவிதை கவிஞன் கிட்ட இருக்க பெரிய கோளாறு என்னென்னா, அந்த நாவல் எழுதுகிற போது கவித்துவம் அவனால் தள்ளவே முடியாது. தேவசீமா பேசி கொண்டிருக்கும்போது சிலாகிச்சு ரொம்ப நேரம் பேசினாங்க. சூர்யா, நான் ஊட்டியில் வேலை செஞ்சுருந்தேன், அப்போ வந்து விடியோகாலில் இருட்டாக இருக்கக்கூடிய காலையிலலாம் நான் மலையை பார்ப்பேன், உட்கார்ந்து கொண்டு இருக்கும் புத்தரை போலவே அந்த மலைகள் இருப்பார், இதில் அதே மாதிரி வரி வருது சூர்யா என்று தேவசீமா சொன்னார். ஒரு இடத்துல பிராட்வே பற்றி சொல்லும்போது இரண்டு பக்கமும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு பிராட்வே என்கின்ற சொல்லையே கேலிக்குரியதாக மாற்றிவிட்டார்கள் என்று என்கிற மாதிரி ஒரு இடம் வரும்.
இன்னொரு இடத்திலே நண்பன் சொன்னதை மசூதியின் மேல் இருக்கக்கூடிய பறவைகள் அனற்று அதை மொழிபெயர்த்தது காற்றிலே என்று வரும். இப்படி கவிதைக்கான கவிஞன் எங்கும் விடுபடாமல் இருப்பதற்கான விஷயங்களும் இந்த நாவலுள் இருக்கிறது. ஆக நான் சொன்னது போலத்தான் தியான அனுபவத்தை வரிகளாக காட்சிகளாக எழுதி பார்த்திருக்கிறார், அல்லது தியானத்தில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களைத்தான் ஏழு பூட்டுகளாக இவர் மாற்றி அமைத்திருக்கிறார். இதை சொல்வதற்கு இவர் எல்லாவிதமான இசங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார். சரி, இந்த நாவல் என்ன தம்பா சொல்லுது ஃபைனலா என்று கேட்டால், நண்பர்களே, நீங்கள் விஞ்ஞானத்திலே குழப்ப கோட்பாடு என்று ஒன்று உண்டு. அட்லாண்டிக் கடற்கரை ஓரம் பறந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அலைகளில் ஏற்றத்தை தீர்மானிக்கிறது. இதுதான் குழப்ப கோட்பாடு விஞ்ஞானத்தில். எங்கேயோ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்ததுன்னா அது பட்டாம்பூச்சியில் வர சிறகசைப்பு மட்டும் அது என்னத்துக்கு மாதிரி அப்படிலாம் இல்லை, பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய அலையில் அது ஏற்றத்தை உருவாக்குகிறது. நிரூபிச்சிருக்கான், இது சும்மா புனைவு அல்ல, இதுக்கு குழப்ப கோட்பாடு என்று நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், குழப்ப கோட்பாடு என்று பொருள். அதுபோல்தான் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாவித அனுபவங்களும் உணர்வுகளும் எங்கோ யாரோ ஒருவரோடு தொடர்பில் இருக்கிறது. நாம் பூட்டுக்களாக இருக்கிறோம், யாரோ ஒருவர் சாவியாக இருக்கிறார்கள், நாம் சாவியாக இருந்து கொள்கிறோம், பூட்டு காத்து கொண்டிருக்கிறது. இப்படி பூட்டும் சாவியும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திறந்து கொள்கிறது. அதற்கான கால ஓட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு யாரும் பொறுப்பாக முடியாது, இதை யாரும் மாற்ற முடியாது, எல்லாம் அவ்வளோதான் என்பதாக இந்த ஏழு பூட்டுக்கள் சொல்லிக்கொள்கிறது என்பதாக கூறிய என்னுடைய அபிப்பிராய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.